subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் கலவரத்தை தூண்டும் நோக்கில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் தூண்டுதலின் பேரில் பாஜகவினர் செயல்படுவதாக கோரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர் அணியினர் சார்பில் பரபரப்பான புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிரடியான எச்சரிக்கை விடுக்கும் பேட்டியும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெல்லையில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள சுவர் விளம்பரத்தின் மீது கலவரத்தை தூண்டும் நோக்கில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் தூண்டுதலின் பேரில் போஸ்டர் ஒட்டிய பாஜகவினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் திமுக மாநகர வழக்கறிஞணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் அவர்களின் தலைமையில் பரபரப்பான புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் இனியன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்ய கோரியும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுரேஷ்குமார் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மாநகர வழக்கறிஞணி தலைவர் ஜாகிர் ஹுசேன், மத்திய மாவட்ட துணை அமைப்பாளர் மாலதி கண்ணன், மாநகர வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ரிபாய், சுபாஷ், சரவணன், சிவா, குரு, பாலா, பிரேமா, சாந்தி, செல்வம், மாரியம்மாள், மனோன்மணி, இசக்கியம்மாள், ஜோரா பானு, சுதா மேரி, பவுலா மேரி, ஆனிஸ் பர்வின், ரூபேஷ், வெள்ளச்சாமி, சிவலிங்கம், செல்வேந்திரன், கருப்பசாமி உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பாஜகவினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மாநகர வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சுரேஷ்குமார் பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நாளை மறுநாள் அதாவது 21ஆம் தேதி இளைஞரணி மாநாடு நடைபெறவிருப்பதை ஒட்டி நெல்லை மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் இனியன் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு வரவேற்கும் விதமாக விளம்பர பதாகைகள் மற்றும் வால் போஸ்டர்கள் ஆகியவை ஒட்டி விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். அதை பிஜேபியை சேர்ந்த சில பிரமுகர்கள் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன், பிச்சையா தளபதி பிச்சையான் என்ற நபர் வேண்டுமென்று திட்டமிட்டு கழகத்தை உண்டு பண்ண வேண்டும், இந்த மாநாட்டினை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் படத்தை மேல் மறைத்து வால் போஸ்டர்களை ஒட்டி அவமானப்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் மீது தகுந்த சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டி நெல்லை மாநகர வழக்கறிஞரணி சார்பாகவும் மாநகர இளைஞரணி சார்பாகவும் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுப்பார் என்று